நல்லது. இன்றைய நாளிலும் தேவனுடைய வார்த்தையிலே ஒரு பகுதியை நாங்கள் பார்க்க போகிறோம். தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்து வருகிறார். ஆமேன். இன்றைய நாளில் நான் பேச போகிற காரியத்துக்கு ஒரு தலைப்பை கொடுப்போமாயிருந்தால், ஆவிக்குரிய வளர்ச்சி என்கிற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். ஆவிக்குரிய வளர்ச்சி அல்லது ஆவிக்குரிய முதிர்ச்சி என்று கூட நாங்கள் சொல்லலாம். அந்த காரியத்துக்கு தேவையான திறவுகோல் என்ன என்கிறதை நாங்கள் இந்த காலையிலே தியானிக்க போகிறோம். இதை பற்றி நாங்கள் அதிகமாக பேசுறது உண்டு சபையில். நாங்கள் ஜெபம் செய்யணும், வேதம் வாசிக்கணும், நிறைய காரியங்கள் செய்யணும், அது மூலமாக ஆவிக்குரிய ரீதியில் நாங்கள் வளருவோம்னு சொல்லி. இதை குறித்து தான் நாங்கள் வேத படிப்பிலே அநேக காரியங்களே நாங்கள் சொல்லுவது உண்டு, நாங்கள் வளரணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு காரியம் நல்ல காரியமாக இருந்தால், முக்கியமான காரியமாக இருந்தால், எங்களுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான காரியமாக இருந்தால் திரும்ப திரும்ப பேசுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதான் ஞாபகப்படுத்தி கொள்றதுல எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அப்படியாக இந்த காலை நேரத்திலும் மறுபடியும் நான் இந்த கூட்டத்தை குறித்து ஜெபிக்கும் போது, இன்றைய நாள் ஆராதனையை குறித்து ஜெபிக்கும் போது, கர்த்தரின் இருதயத்தில் வைத்த சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுமா இருந்தால், நம்முடைய சரீர வளர்ச்சிக்கு, நாங்கள் சின்ன வயசில் குழந்தையாக பிறந்து சரீர வளர்ச்சிக்கு எப்படி ஆகாரம், தண்ணீர், அதே மாதிரி காற்று எவ்வளவு முக்கியமோ, அதே போல் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் சில முக்கிய காரணிகள் இருக்குது. ஆவிக்குரிய ரீதியில் நாங்கள் முதிர்ச்சி அடைகிறதுக்கு, வளர்றதுக்கு, அவை எந்த காரியங்கள் என்னென்று சொல்லி சில காரியங்களை, முக்கியமான காரியங்களை பார்க்க போகிறோம். அநேக காரியங்கள் இதில் பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு எங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு நாங்கள் சபைக்கு வந்து ஐக்கியமாக இருப்பது கூட ஆவிக்குரிய வளர்ச்சியை தூண்டுது. இன்னொருடைய சாட்சியை கேட்பது கூட ஆவிக்குரிய வளர்ச்சியை தூண்டுது. அதே போல் ஒரு ஏழை எளியவருக்கு தேவன் நினைக்கிறது போல அவருடைய சித்தத்தின்படி உதவி செய்தால் அதை கூட ஆவிக்குரிய வளர்ச்சி என்று கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் பிரதான மூன்று காரியங்களை குறித்து நான் இன்றைய நாளில் பேச விரும்புகிறேன். அதிலும் மிகவும் முக்கியமான ஒரு திறவுகோலை குறித்து உங்கள் மத்தியிலே பேச எனக்கு இடம் கொடுங்கள். அப்படின்னு சொல்லும்போது, ஆவிக்குரிய வளர்ச்சின்னு சொல்லும்போது, கட்டாயம் நாங்கள் ஜெபம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். முதலாவது ஜெபம். ஜெபம்னு சொன்னால் என்னது? ஜெபம்னு சொன்னால் தேவனோடு உரையாடுதல் என்று அர்த்தம், தேவனோடு பேசுதல் என்று அர்த்தம். உரையாடுதல்னு சொன்னால் ஒரு பக்கம் பேசுறதில்லை. உரையாடுதல்னால் உங்களுக்கு தெரியும், ரெண்டு பேர் பேசணும். இப்போ நான் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் உரையாடல் என்று சொல்லும்போது ரெண்டு பக்கம் பேசணும், ஒருவர் பேசணும், மற்றவர் கேட்கணும். அவர் பேசும்போது அந்த முதல் நபர் கேட்கணும். அதைத்தான் நாங்கள் உரையாடல்னு சொல்லுவோம். எங்களுடைய ஜெபம் உரையாடலாக இருக்கிறதா? முதலாவது கேள்வி, உங்களுடைய ஜெபம் உரையாடலாக இருக்கிறதா? தேவனோடு மிகவும் நெருங்கி வர அது உதவி செய்கிறதா? தேவனை அறிந்து கொள்ள அது உதவி செய்கிறதா? அவரை அதிகம் அதிகமாய் நம்ப அது உதவி செய்கிறதா? உண்மையிலேயுமே தேவனுடைய பிரசன்னத்தை தேடி நாங்கள் ஜெபிக்கிறோமா? எங்களுடைய ஜெப நேரங்கள் எப்படியாக இருக்கிறது? இவ்விதமான காரியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது எங்களுக்கு தெரிய வர்ற காரியம் என்ன வேண்டு சொன்னால், அநேக நேரங்களில் நாங்கள் ரஷ் கூட, எங்களுக்கு வந்து வேகம் அதிகம், வேலைப்பல் அதிகம். ஆகவே எங்களுக்கு இருக்கிற ஒரு லிஸ்ட்டை நாங்கள் வாசிச்சுட்டு போகிறது தான் ஜெபம் நினச்சிட்டு இருக்கிறோம். கண்டி ஏவோதி சபையில் அப்படியாக இருக்க மாட்டீங்க நான் விசுவாசிக்கிறேன். அநேக கிறிஸ்தவர்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இன்று இப்படித்தான் ஜெபம் போய்கொண்டிருக்குது, ரைட்? ஆனால் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், எங்களுடைய வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்கிறார், எப்படியான ஜெபத்தை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு வேதம் மிகவும் தெள்ள தெளிவாக எங்களோடு சொல்லுகிறது. தேவன் சொல்கிறாரு, என்னுடைய முகத்தை தேடுங்கள், என்னுடைய முகத்தை தேடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், தேவனுடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளணும்னு சொன்னால், அவருடைய முகத்தை தேடணும், அவருடைய பிரசன்னத்தை தேடணும். அவர் என்ன எனக்கு கொடுக்க வச்சிருக்கிறாருங்கிறத தேடுறதை விட, அவருடைய கைகளை தேடுறதை விட, அவருடைய முகத்தை நாங்கள் தேடணும். இருதயத்தின் நிலைமையை முகம் வெளிப்படுத்தும்னு சொல்லி சொல்லுவாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆகவே தேவன் என்ன சொல்கிறார், என்னுடைய முகத்தை தேடுங்க. அப்போ நீங்கள் கண்டுகொள்ளுவீங்க, நான் என்ன உங்களுக்காக வச்சிருக்கிறேன், நான் எப்படியாப்பட்டவர் என்றதே அறியும். ஜெபத்தின் முக்கிய நோக்கம் அதுதான், தேவன் யார் என்கிறதை அறிதலும், அவருடைய பிரசன்னத்திலே சந்தோஷப்படுதல், அதுதான் ஜெபம். நாங்கள் எல்லாவற்றை குறித்தும் ஜெபிக்கவும், அதே போல இடைவிடாமல் ஜெபிக்கவும் தேவன் எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்.
நாங்கள் இந்த வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4:6. பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். முதலாவதாக இங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. உங்களுடைய தேவைகளை தேவனிடத்திலே தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்படுது. கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்லை. கவலைப்படுறதை நிறுத்திவிட்டு எல்லா காரியங்களையும் குறித்து, அதாவது நீங்கள் கவலைப்படுகிற விடயத்தை குறித்தும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, செலுத்தி உங்களுடைய தேவைகளை அவரிடத்திலே ஒப்புவீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, இடைவிடாது ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோட ஜெபத்திலே விழித்திருங்கள். எப்போதும் பாருங்கள், இந்த ஜெபமும் ஸ்தோத்திரமும் ஒன்றாக வருது. கர்த்தர் வந்து நீங்கள் வெறுமனே உங்களுடைய தேவைகள் என்று சொல்லிட்டு போங்க, நான் எல்லாத்தையும் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவர் இல்லை. அவர் ஒரு ஏடிஎம் கார்டு இல்லை, கார்டு போட்டோன்னு அந்த பக்கம் காசு வாரத்துக்கு. அவர் ஒரு நபர், உங்களுடைய உறவு உங்களுடைய ஐக்கியத்தை விரும்புகிறவர், தன்னுடைய பிள்ளைகளின் அன்பான வார்த்தைகளை விரும்புகிறவர், அப்பா நான் உங்களை அன்பு செலுத்துகிறேன்னு சொல்கிறத விரும்புகிறவர். அப்படியான உறவுக்குள்ளே நாங்கள் வரணும். அதற்காகத்தான் ஜெபம் என்கிற மிகவும் உன்னதமான சலாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இது உலகத்தில் எல்லா மனுஷருக்கும் கொடுக்கப்பட்டதல்ல, அவருடைய பிள்ளைகளுக்காக மாத்திரம் கொடுக்கப்பட்டது ஜெபம். அதை நாங்கள் எந்த விதத்திலே பயன்படுத்துகிறோம்? தேவனுடன் நாங்கள் ஐக்கியம் கொள்ள உண்மையாக ஜெபத்தை பயன்படுத்துகிறோமா, அல்லது எங்களுடைய தேவைகளை அறிக்கையிட? எங்களுடைய தேவைகளை சொல்கிறதுல எந்த பிழையும் இல்லை, அது பாவம் கிடையாது, தப்பாக புரிஞ்சு கொள்ளாதீங்க. தேவனே சொல்கிறாரு, நாங்கள் ஜெபிக்கணும் அவர்கிட்ட, எங்களுடைய தேவைகளை அவர்கிட்ட சொல்லணும்னு சொல்லி. ஆனால் அது மட்டும்தான் எங்களுடைய நோக்கமா? அப்படியா இருந்தால் அங்கே ஒரு பிழை இருக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய முகத்தை தேடுங்கள், என்னுடைய கையில் இருக்கிறது நான் உங்களுக்கு தான் கொடுப்பேன், வேறு யாரும் கொடுக்க மாட்டேன், சரியா? ஆனால் என்னுடைய முகத்தை தேடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆவிக்குரிய வளர்ச்சின்னு சொல்லி சொன்னால், எல்லா காரியங்களிலும், அதாவது மிகவும் சிறிய காரியமாக இருக்கலாம், பெரிய காரியமாக இருக்கலாம், கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களிலும் தேவனை நம்புதலைத்தான் ஆவிக்குரிய வளர்ச்சின்னு சொல்லி சொல்கிறோம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை நம்புறீங்களா, அதைத்தான் ஆவிக்குரிய முதிர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ அதற்கு உதவி செய்கிறது ஜெபமாக இருக்கிறது. ஜெபத்தின் போது தேவன் மீது நாங்கள் கொண்டிருக்கிற விசுவாசத்தை தான் அறிக்கை செய்கிறோம். விசுவாச அறிக்கை தான் ஜெபம். தேவன் இதை செய்யக்கூடியவர், தேவன் இதை செய்து முடித்தார். இன்றைய ஆராதனை நேரத்திலும் சகோதரர் சொன்னார், தேவன் எங்களுக்காக செய்து முடித்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துவோம்னு சொன்னார். தேவன் செய்து முடித்த காரியங்களை நாங்கள் அறிக்கை பண்ணும்போது நாங்கள் என்ன செய்கிறோம்? ஜெபம் செய்கிறோம், தேவனோடு உரையாடுறோம். ஆண்டவர் சொல்கிறோம், ஆண்டவரே உங்களை நான் நம்புகிறேன், இது ஒரு சின்ன விஷயமாக இருக்கலாம், ஆனால் நான் இது உங்களை நம்புகிறேன், இது சரியான கடினமான காரியமாக இருக்குது, என்னால் கடந்து போக முடியாது, என்னால் வெற்றி கொள்ள முடியாது, இந்த நோய் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்குது, இந்த கடன் தொல்லை எனக்கு பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது, ஆனால் நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்த தேவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா இருந்தா, இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஜெபமாக இருக்கு. வேதம் என்ன சொல்லுது? விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஆகவே எங்கள் விசுவாச அறிக்கை மிகவும் முக்கியம் ஜெபத்தில். சில நேரம் நாங்கள் சந்தேகமாக ஜெபிப்போம். நாங்கள் ஜெபித்துட்டு எழும்பும்போது இன்னும் எனக்கு அந்த தேவை என் உணர்ச்சி, அல்லது நான் சந்தேகப்படுவனாக இருந்தால் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குமா இருந்தால் உண்மையாக நான் ஜெபிக்கவில்லை. ஆனால் நாங்கள் விசுவாசத்தோடு கூட அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கும்போது என்ன நடக்குதா, அவர் பிரசன்னப்படுறது மாத்திரமல்ல, சந்தோஷப்படுறது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார் என்று வேதம் சொல்லுது. அங்கே 1 யோவான் 5:14-15 வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, அவருடைய சித்தத்தின்படி எதையாகிலும் நாங்கள் கேட்டால் அதற்கு அவர் செவி கொடுக்கிறார் என்பதே நாங்கள் அவர் மீது கொண்டிருக்கிற நிச்சயம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்படின்னா கொஞ்சம் அது கடினம் மாறி இருக்குது. எப்படி நான் ஆண்டவருடைய சித்தப்படி ஜெபிக்கிறது? அதே போல் ரோமர் 8:26 அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம்,
நாங்கள் ஏற்றபடி ஜெபிக்க அறியாதிருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாரு? தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, நீங்க ஏற்றபடி ஜெபிக்க அறியாதிருக்கிறீர்கள். அதே போல என்னுடைய சித்தத்தின்படி நீங்கள் ஜெபிக்கலன்னு சொன்னா என்னால் செவி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப ஜெபம் கடினமாக இருக்கிறது, யாரால ஜெபிக்க முடியும்? யாரை குறித்து இங்க பேசப்படுது? ஆண்டவர் ஜெபிக்கவும் சொல்றாரு, ஆனா அதை கடினப்படுத்தி இருக்கிற மாதிரி எங்களுக்கு புரியுது. அதற்குரிய விடையை நாங்கள் இனிமேல் பார்க்க போகிறோம். அப்படி என்ன, யாரால ஜெபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். அடுத்த காரியம், முதலாவது தேவனுக்குள் ஆவிக்குரிய வளர்ச்சி நாங்கள் அடையணும்னு சொன்னால் ஜெபம் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கிறது. ஜெபம் இல்லாமல் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாது, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது ஒரு பெரிய தடையாக மாறிவிடும். சரித்திரத்தை எடுத்து பார்ப்பீங்களா இருந்தால், தேவனுடைய வார்த்தையிலே பழைய ஏற்பாட்டிலே தேவனோடு கூட மிக நெருங்கிய உறவு கொண்டிருந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷர்களை எடுத்து பார்ப்பீங்களா இருந்தால், ஜெபத்தில் தேவனோடு சஞ்சரித்தவர்களாக இருக்கிறாங்க, தேவனோடு அனுதினமும் உரையாடினவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் அதே மனிதர்களுடைய வாழ்க்கையிலே ஜெபம் குறைவு ஏற்படும் போது, தேவனிலிருந்து தூரப்போகும்போது பெரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம், சவால்களுக்கு முகம் கொடுத்ததை பார்க்கிறோம், தோல்விகளுக்கு முகம் கொடுத்ததை பார்க்கிறோம், பாவங்களில் விழுந்ததை நாங்கள் பார்க்கிறோம். நல்ல உதாரணம் தாவீது. அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது அங்கே சிறுவனாக தேவனோடு எப்படி உரையாடி கொண்டிருந்தான் சொல்லி எங்களுக்கு தெரியும். அதான் சங்கீத புத்தகத்தில் அநேக சங்கீதங்கள் அங்கே இருந்து வந்தது தான். அவன் எப்போது ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது ஆண்டவரோடு உரையாடி கொண்டிருந்த காரியங்கள். ஆனால் அவன் ராஜாவான போனது என்ன செய்தான்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். எல்லா வெற்றிகளும் வந்து சேரும்போது ஜெப குறைவு ஏற்பட்டது, தேவனோடு உரையாடுதல் குறைவு ஏற்பட்டது. அதனாலே பாவத்தில் விழுந்தான். ஒரு பாவம் அல்ல, தொடர்ந்துமாய் சங்கிலி தொடராக பாவம் செய்ய ஆரம்பித்தான். நாதன் வந்து சொல்லு மட்டும் அவன் மனம் திரும்பாமல் இருந்தான். அதற்கு காரணம் என்ன? அப்படியாக இருந்தவன் மனிதன் இப்படி மாறினது காரணம் என்ன? ஜெப குறைவு, கர்த்தரோடு உரையாடுதல், இசைந்திருத்தல், அவருடைய பிரசன்னத்தை உணருதல் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இரண்டாவது காரியம், தேவனுக்குள்ளே ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய, ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைய இரண்டாவது காரியமாக நான் கருதுவது, முக்கியமான காரியமாக நான் கருதுவது வேத படிப்பு. வேதத்தை நாங்கள் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும் என்று அநேக இடங்களிலே, பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, தேவனுடைய வார்த்தையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ரைட், ஜெபத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறத நாங்கள் தேவனிடத்தில் சொல்லுகிறோம். தேவன் அவருடைய இருதயத்தில் எங்களுக்காக வைத்திருக்கிற காரியத்தை தன்னுடைய வார்த்தை கூடாக எங்களோடு பேசுகிறார். ஆகவே வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் போது தான் உங்களுடைய தேவைக்கான சந்திப்பு வருகிறது. தேவன் அவருக்கு தேவைன்னு சொன்னால் எப்படி வேணாலும் உங்களோட பேசலாம். நீங்கள் நித்திரையாக இருக்கும்போது தரிசனத்தில் பேசலாம், நித்திரையில் பேசலாம், கனவுல பேசலாம், நேரடியாக கூட பேசலாம். அவர் நினைச்சா எது வேணாலும் செய்யலாம். ஆனால் அவர் பொதுவாக பயன்படுத்துகிற முறை என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தை, வேதாகமம். ஆகவே வேதாகமத்தை கற்று வேதாகமத்தை தியானித்து உணரக்கூடிய ஒரு மனுஷன் பாக்கியவானாக இருக்கிறான். வேதம் இதைத்தான் சொல்லுகிறது. தொடர்ந்துமாய் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கோம். வேணும் சொன்னால் தேவன் அதற்கூடாகத்தான் எங்களோடு பேசுவார். அநேகருடைய ஜெபங்களுக்கு எங்களுக்கு இன்னும் உத்தரவு கிடைக்கல. என்ன சொன்னால் நாங்கள் ஜெபிக்கிறது மாத்திரம்தான், வேதத்தை வாசிக்கிறது இல்லை. வேதம் வாசிக்க டைம் இல்லை எங்களுக்கு, அல்லது வேதம் வாசித்தாலும் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. ஆகவே நாங்கள் என்ன நினைக்கிறது, எனக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருப்போம். அதனால் நாங்கள் என்ன செய்வோம், சில மனிதர்களை தேடி ஓடுவோம், அவர்கள் பின்பதாக போவோம். போயிட்டு கேட்போம், ஆண்டவருடைய சித்தம் என்ன என்னுடைய வாழ்க்கைக்கு, தேடி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பாக்குற மாதிரி. உங்களுக்கு தெரியும் குறிப்பாக்குறதுன்னு என்னன்னு சொல்லி. மற்ற ஆக்கள் அவிசுவாசிகள் அதை நாடி தேடுவார்கள். கிறிஸ்தவர்களுக்கு, உங்களுக்கும் எனக்கும், நாங்கள் பிள்ளைகளாக இருக்கிறபடினால பிதாவோடு நேரடியான உறவு, நேரடியான தொடர்பு உங்களால் வச்சுக்கொள்ள முடியும். ஜெபம் அப்படி ஒன்று, அடுத்து வேத வார்த்தை. வார்த்தை கூடாக நிச்சயமாக அவர் உங்களோடு கூட பேசுவார். அங்கே யோவான் 10 நாங்கள் பார்க்கிறோம், வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்கிறாரு, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். எப்போ கேட்போம்? வார்த்தையை வாசித்தா தான் எங்களுக்கு சத்தம் கேட்கும். ஒரு குழந்தை வந்து வளரணும்னு சொன்னால் முதல்ல சொன்னது போல் என்னென்ன தேவை?
நாங்கள் பால் ஆகாரம் கொடுப்போம், அதில் சின்ன குழந்தையாக இருந்தால் பால் கொடுப்போம், அதுக்கு பிறகு கண ஆகாரம் கொடுப்போம். கொடுக்கலைன்னு சொன்னால் அந்த பிள்ளை வளராது. இப்போ கூட வீட்டில் ஒரு பிள்ளையை வச்சு நினச்சிக்கொள்ளுங்க, ஒரு குழந்தை பிறக்குது, எல்லாருமே குழந்தைக்கு ஆசை, எங்களோட வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஆசை. குழந்தைக்கு ஆசை இல்லாதவங்க எத்தனை பேர் சொல்லுங்கள் பாவம். திருமணம் முடித்தாலும் சரி முடிக்காட்டி சரி, எந்த ஒரு வயசில் இருக்கிறவங்களும் குழந்தைகளுக்கு சரியான ஆசை. ஆனால் இந்த குழந்தை குழந்தையாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர். வளரக்கூடாது, பெரிய ஆளான கரைச்ச நிறைய சாமான் ஸ்கூலுக்கு சேர்க்க வேண்டி வரும், நிறைய சாமான்கள் வாங்கி கொடுக்க வேண்டி இருக்கும், அதனால் குழந்தையாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வளர்க்குறா அப்படியே வச்சிருக்கிறாக்கள் எத்தனை பேர் சொல்லுங்கள் பாபு. நாங்கள் அப்படி செய்கிறதில்லை. ஏன், அந்த குழந்தை வளர்றதை நாங்கள் பார்க்கணும். அதனால தான் நாங்கள் சாப்பாடு கொடுக்குறோம், தண்ணீர் கொடுக்குறோம், எல்லா காரியங்களையும் அந்த பிள்ளைக்கு நாங்கள் செய்கிறோம். வளரணும் சரீர ரீதியாக. நாங்கள் சாதாரணமான உலகத்து மனுஷர், நாங்களே மனிதர்கள், பிள்ளைகள் வளரணும், அவங்க ஒவ்வொரு நாளும் வளர்ச்சிக்கு முதிர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற மாதிரி இருந்தால், எங்களுடைய வானத்து பிதா நாங்கள் எவ்வளவு வளர்ச்சி அடையணும் முதிர்ச்சி அடையணும் எதிர்பார்ப்பார்னு நினைக்கிறீங்க. ஆவிக்குரிய வளர்ச்சி தேவனுடைய சித்தம், அவருடைய தயவான சித்தம், அவருடைய மிகப்பெரிய விருப்பம் நாங்கள் வளர்றதை பார்க்குறது. பரிசுத்த பாவுல் 1 Corinthians 3 சொல்கிறாரு, நீங்கள் இன்னும் பிள்ளைகளை போல இருக்கிறீங்க, கிறிஸ்துக்குள் குழந்தைகளாக இருக்கிறீங்க. அதனுடைய அர்த்தம் என்ன, 20 வயசு 30 வயசு 40 வயசு ஆயிடுச்சு ரட்சிக்கப்பட்டு 40 வயசு எனக்கு, ஆனால் இன்னும் டிட்ட வாயில் வச்சு கொண்டிருக்கிறேன், பால் குடிச்சு கொண்டிருக்கிறேன். யாராவது இங்கே பெரிய ஒரு ஆக்கள் இங்கே வந்து டிட்ட வாயில் வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன நினைப்பீங்க, சிரிக்க மாட்டீங்களா நீங்கள். அதைத்தான் பரிசுத்த பாவல் சொல்கிறார். ஏன், கண ஆகாரம் நீங்கள் எடுப்பதற்கு நீங்கள் இன்னும் ஆயத்தம் இல்லை என்று சொன்னால், பாலே ஜீரணிக்க மாட்டேங்குது உங்களுக்கு. சின்ன விஷயங்களே எடுத்துக்கொள்கிறீங்க இல்லை, உணர்றீங்க இல்லை, வேதத்தை வாசித்து அதனுடைய ஆழத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இல்லை, விருப்பம் இல்லை. எப்படி கண ஆகாரம் கொடுக்கறது, எப்படி புரிஞ்சு கொள்ள போகிறீங்க ஆழமான சத்தியங்களை அப்படின்னு சொல்லி வேதாகம் எங்களை பார்த்து கேட்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை வாசித்து தியானிப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்கிறேன். அந்த ஜெபத்தை போலவே தான், ஆண்டவர் கடினப்படுத்தி இருக்கிறாரோ, எனக்கு புரிய மாட்டேங்குதே, வேதத்தை வாசிக்கிறனே புரிய மாட்டேங்குதே. ஏன், அநேக கிறிஸ்தவர்கள் வேதத்தை வாசிக்கிறது இல்லை என்று உங்களுக்கு தெரியுமா, புரியறதில்லை. அது என்னமோ ஒரு வேறு பாஷையில் இருக்கிற மாதிரி, நம்ம பாஷையில் வாசித்தாலும் புரியாமல் இருக்கிறது, புரிந்து கொண்டாலும் மிகவும் குறைந்த அளவிலேயே புரிந்து கொள்ளுகிறோம். புரியாது இருக்கிறபடினால நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஹிந்தி பேப்பர் எடுத்து வாசிக்கிறீங்க, ஹிந்தி உங்களுக்கு தெரியாது ஹிந்தி, ஆனால் ஹிந்தி பேப்பர் எடுத்து வாசிக்கிறீங்க, புரியாட்டு என்ன பார்ப்பீங்க, ஏதாவது படங்கள் இருந்தால் பார்த்துட்டு அப்படியே மூடி வச்சுருவீங்க. ஏன், உங்களுக்கு ஹிந்தி புரியாது. வேதாகமத்தையும் அப்படி தான் நாங்கள் செய்கிறோம், எடுத்து பார்க்குறோம், 1-2 வசனங்களை வாசிக்கிறோம், புரியலை மூடி வச்சிடுறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம்னு சொல்லி இந்த வார்த்தைகளுக்கு கூடாக நாங்கள் பார்க்கிறோம். 2 Timothy 3:16-17 வாசிப்போம். 2 Timothy 3:16-17 தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறியவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு கொடுத்ததற்கான மிக முக்கியமான ஒரு காரியத்தை இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய மனிதன் யாரு, இதை நான் இங்கே நிற்கிறவங்களை பற்றி சொல்லலை, புல்பீட்டில் வந்து பேசுகிறவங்கள பற்றி சொல்ல, இந்த வேதாந்தத்தில் சொல்லி இந்த பகுதி தேவனுடைய மனுஷன் சொன்னால் உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் பேசப்படுகிறது. ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய பிள்ளையாக தேவனுடைய மனுஷனாக இருக்கிறான். அவன் பரிபூர்ணனாகவும் தேறினவனாகவும் எல்லா நற்கிரிகளில் தேறினவனாகவும் பரிபூர்ணனாகவும் இருக்கும்படியாக வேத வார்த்தைகள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. சில நேரம் நாங்கள் யோசிப்பதுண்டு, தாவீது சொல்லியிருக்கிறார், அவர் சொல்லியிருக்கிறார், இவர் சொல்லியிருக்கிறார், இது தேவனுடைய வார்த்தையா இல்லை மனுஷனுடைய வார்த்தையா? நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த வார்த்தையில் இருக்கிறது தேவ ஆவியினால் அருளப்பட்டது.
மனுஷரால் எழுதப்பட்டதாக இருந்தாலும் தேவ ஆவியினால் அருளப்பட்டது. வேதாகமத்திலே, உங்கள் வேதாகமத்திலே, உங்கள் கையில் இருக்கிற வேதாகமத்திலே எல்லா வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தை என்கிறதை நாங்கள் முதலாவது விசுவாசிக்கணும், ரைட்? அதே போல் இது எதற்காக எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது? ஒரு மனுஷன் நல்ல முழுமையாக மாறுவதற்கும், கிறிஸ்தவன் முழுமையான மனுஷனாக மாறுவதற்கும், எல்லா நற்கிரியைகளில் தேறினவனாகவும் இருப்பதற்காக நான்கு காரியங்கள் வேதாகமம் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதான். முதலாவது வந்து உபதேசத்துக்கு. உபதேசம் சொன்னால் டீச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். உபதேசம், கற்றுக் கொடுக்கிறது. என்ன உபதேசம்? உபதேசத்தில் எது சரி அப்படின்னு தான் கற்றுக் கொடுப்போம். அதுதான் உபதேசம். ரெண்டாவது என்னது? ரெண்டாவது என்னம்மா? உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும். எதற்கு கடிந்து கொள்ளுவோம் நாங்கள்? பிள்ளைகளை எதுக்கு நாங்கள் பேசுவோம்? கடிந்து கொள்வது தான் என்னது தெரியுமா? கடிந்து கொள்ளுதல், கடிக்கிறது இல்லை, சரியா? கடிந்து கொள்ளுதல்னு சொன்னால் ஏசுவோம் நாங்கள். ஆ, இது செய்யாதீங்க, இது பிழை, நீங்கள் செய்கிறது பிழை அப்படின்னு சொல்லி கடிந்து கொள்வது, நீங்கள் போகிற பாதை பிழை, நீங்கள் செய்கிற காரியம் பிழை என்று சொல்லி சொல்கிறது தான் கடிந்து கொள்ளுதல். மூன்றாவது சீர்திருத்தல். முதலாவது என்ன செய்வீங்க? உபதேசம், சரியானது எதுன்னு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம், அதற்கு வேதாகம் உதவி செய்கிறது. ரெண்டாவது, எப்போ பிழை செய்கிறீங்களோ அதை கடிந்து கொள்ளணும், அதற்கும் வேதாகமும் உதவி செய்கிறது. மூன்றாவது சீர்திருத்தல். சீர்திருத்தல்னா என்ன? ஆ, நீங்கள் கெட்ட வழியிலே போங்க அப்படின்னு கைவிடுறது இல்லை, அவங்கள சீர்திருத்தணும். சரியான வழி எது, மறுபடியும் திரும்பி வர்றது எப்படி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதற்கு தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துங்கன்னு சொல்லப்படுது. நான்காவது, நான்காவது என்னது? நீதியை படிப்பித்தலுக்கும். நீதியை படிப்பித்தல்னா என்னது? சரி, சீர்திருத்திட்டோம், நல்ல பக்கமாக வந்துட்டாரு, அதில் தொடர்ந்து அவர் வாழணும், முடிவு வரை தேவனுடைய சித்தப்படி வாழணும், நீதியின்படி வாழணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்? நீதியின்படி நாங்கள் நீதியின் பயிற்சியை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்குறோம். இப்போ இந்த நான்கு காரியங்கள் மூலமாக ஒரு மனுஷன், தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் முழுமையுள்ளவனாகவும் தேறினவனாகவும் இருக்கும்படியாக வேத வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி யோசித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும், இங்கே இருக்கிற யாருமே முழுமையானவர்கள் கிடையாது, எங்கள் எல்லாருக்குமே குறை இருக்குது. புல்பீட்டில் வந்து பேசுகிறதுனால நான் பெரிய ஆள் கிடையாது, எனக்கு குறை இருக்குது, அது பரிபூரணமாகணும், ஆண்டவரால் மாத்திரமே அதை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் எல்லா நற்கிரியைகளும் தேறின மனுஷன் கிடையாது நான், அது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு மனுஷனுக்கும் தேவனுடைய வார்த்தை அவசியம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் இதை நாங்கள் தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்றும் வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 17:11 வெரேயா பட்டணத்தாரை குறித்து பரிசுத்த பவுல் இப்படி அவர் சாட்சியை கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாரு, தெசலோனிக்கேரை விட பெரேயா பட்டணத்தார் நட்குணசாலிகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பிட்டு பேசுகிறார். பெரேயா பட்டணத்தார் அங்கே தெசலோனிக்கேரை விட நட்குணசாலிகளாக. எப்படியாம்? அவர்கள் தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு போய் தியானிக்கிறாங்க. வீட்டுக்கு போய் தியானிக்கிறபடியினால தேவனுடைய வார்த்தையை தியானிக்க 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 தேவனை அறிந்து கொள்கிறாங்க, தேவனுடைய குணாதிசயத்தை அறிந்து கொள்கிறாங்க. அது அவங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே நற்குணசாலிகளாய் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு முக்கியம். நாங்கள் ஒரு கிழமைக்கு ஒரு தடவை சாப்பிட்றதில்லை, ஒரு மாதத்துக்கு ஒரு கிழமை ஒரு தடவை சாப்பிட்றதில்லை, ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றது உண்டு. என்ன சொன்னால் அப்போ தான் சரீர வளர்ச்சி ஏற்படும், சரீரத்துக்கு வல்லமை ஏற்படும். அதே போல் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் ஆவிக்குரிய வல்லமைக்கும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டியவர்களாய், உட்கொள்ள வேண்டியவர்களாய், எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரோமர் 10:17 இப்படி சொல்லப்படுது, என்னது? விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும் என்பதாக. தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போதுதான் விசுவாச வளர்ச்சி ஏற்படும். நாங்கள் போய் அது அவிசுவாசியாக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 தான் நாங்கள் விசுவாச வளர்ச்சி கொள்கிறவர்களாக இருப்போம். எங்களுடைய கதையை சொல்லி சரி வராது, எங்களுடைய கதை நல்லம், எங்களுடைய சாட்சியை சொல்கிறது நல்லம், ஆனால் தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனுக்குள் விசுவாச விதையை வளரச் செய்யும். உங்களுக்குள் போடப்பட்டிருக்கிற விசுவாச விதை வளரணும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்தும் ஒவ்வொரு நாளும் தியானித்து கேட்டு வாசித்து அதை மனனம் செய்வது முக்கியமாக இருக்கிறது. ஆகவே இப்படியாக நாங்கள் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை வாசிக்கிறது மிக முக்கியம்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் எங்களுக்கு இருக்கிற சவால் என்னென்று சொன்னால்,
அநேகருக்கு இந்த வேத வார்த்தை வாசித்து புரிந்து கொள்ள முடிகிறதில்லை அப்படின்னு சொன்னால் அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. யாரால் இதை புரிஞ்சு கொள்ள முடியும்? இயேசு உபதேசிக்கும் போது நிறைய சீசர்கள் அவரை விட்டு போயிட்டாங்களாம். என்ன சொன்னாங்க தெரியுமா? இது சரியான கடினமான உபதேசம், இது யார் கேட்பா, இது யாருக்கு புரியும் அப்படின்னு சொல்லி பின்வாங்கி போயிட்டாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்படி என்று சொன்னால் இந்த காலையில் இன்னொரு கேள்வி எங்களுக்கு எழும்புகிறது. எப்படி தேவ சித்தப்படி எங்களுக்கு ஜெபிக்க எப்படி நாங்கள் அறிவோம்? யாரால் ஜெபிக்க முடியும் என்கிற கேள்வியைப் போலவே யாரால் வேதத்தை வாசித்து புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற கேள்வியும் எங்களுக்குள்ளே வருது. அதற்கான பதிலையும் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக நான் மூன்றாவது திறவுகோளை பற்றி பேச விரும்புகிறேன். இது மிகவும் முக்கியமான திறவுகோளாக நான் கருதுவதற்கு காரணத்தையும் சொல்ல போகிறேன். கீழ்ப்படிவு, ஜெபம், வேதவாசிப்பு, கீழ்ப்படிவு. ஜெபமும் வேதவாசிப்பும் மிகவும் நல்லது தான், அதில் எந்த குறையும் கிடையாது. நான் ஜெபிக்கிறேன் பாஸ்டர், நான் வேதத்தை வாசிக்கிறேன் பாஸ்டர், மிகவும் நல்ல காரியம், தொடர்ந்துமாய் செய்யுங்கள். ஆனால் கீழ்ப்படிவு இல்லை என்றால், தேவன் சொல்லுகிற காரியத்தை நீங்களும் செய்யலைன்னு சொன்னால், உங்களுடைய ஜெபத்திலும் உங்களுடைய வேத வாசிப்பிலும் எந்த பயனும் கிடையாது, எந்த பயனும் கிடையாது. அதுதான் வேதம் சொல்லுது, அது நான் சொல்கிற காரியம் கிடையாது, வேதம் அதைத்தான் எங்களுக்கு சொல்லுது. கீழ்ப்படிகிறங்க வந்து மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக தேவன் கருதுகிறார். உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் இருந்து ஆதாம் ஏவாட்டை அவர் எதிர்பார்த்தது கீழ்ப்படிவுதான். கீழ்ப்படிவு, கீழ்ப்படிவு இல்லாமல் போனால் அந்த இடத்திலே நடந்த அழிவுகளை நாங்கள் பார்க்கிறோம். சரித்திரம் முழுவதுமாக, புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி, தேவன் எதிர்பார்க்கிற காரியத்தை நாங்கள் செய்கிறோமா, அதற்கு உடனடியாக கீழ்ப்படுகிறோமா? தேவன் வார்த்தை எங்களோடு பேசும்போது அந்த காரியத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறது மிகவும் முக்கியம்னு சொல்லி நான் சொன்னேன். என் சொன்னால் இல்லாட்டால் நாங்கள் வாசிக்கிற வேதத்திலையும் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திலும் எந்த பிரயோசனம் இல்லாமல் போயிடும். யாக்கோபு 1:22 இப்படியாக சொல்லுகிறேன், நாங்கள் வாசிக்க கேட்போம். யாக்கோபு 1:22, அல்லாமலும் நீங்கள் உங்களை வாஞ்சிக்கிறபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். என்ன சொல்லப்படுது? இந்த மறுபக்கத்தை நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால், நான் கீழ்ப்படியவில்லை என்றால் நான் என்னை வஞ்சிக்கிறவன், நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் எல்லோரும் நான் சொல்கிறத கேட்டுட்டு இருக்கிறீங்க, ஆனால் நாங்கள் இந்த இடத்துல வந்து பேசப்படுகிற வார்த்தைகள், நான் அல்ல யாராயிருந்தாலும், அதை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இருந்து சரி எல்லாம் கேட்டுட்டோம் தலை நிரம்பிருச்சு போகிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைப்புமா இருந்தால், அதற்கு கீழ்ப்படியலைன்னு சொன்னால் என்ன அர்த்தமாம்? உங்களை நீங்களே வஞ்சிக்கிறீர்கள் என்ற அர்த்தமாம். வஞ்சிக்கிறதுன்னா என்னது? சரி எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். இதுதான் அநேக கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற வஞ்சிப்பு. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருங்க, ஜெபம் செய்யுங்க, போதும், கீழ்ப்படிய தேவையில்லை அப்படின்னு சொல்லி போதிக்கிற ஆக்களும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்கிறது? அப்படி நீங்கள் நினைச்சு கொண்டிருப்பீங்களா இருந்தால் அது உங்களையே நீங்கள் வஞ்சிக்கிறது போல இருக்கும். ஆகவே உங்களை நீங்கள் வஞ்சிக்க நீங்கள் விரும்ப மாட்டீங்க. யாருக்கு விருப்பம் உங்களையே நீங்கள் வஞ்சிக்கிறதுக்கு? மற்றவங்களை வஞ்சிப்போம் நாங்கள், ஆனால் எங்களை வஞ்சிக்கிறது கிடையாது. ஆனால் வேத வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் உங்களை நான் வஞ்சிக்கிறேன் என்றுதான் அர்த்தம். எனக்கே நான் பொய் சொல்லிக்கிறேன், எனக்கே நான் பொய்யாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உண்மைத்துவம் எனக்குள்ளே இல்லை, அதுதான் அதனுடைய அர்த்தம். ரைட். ஆகவே கீழ்ப்படிதல் வந்து மிகவும் சீரியஸான ஒரு விஷயமாக கர்த்தர் கருதுகிறார். யோவான் 14:21 வாசிப்போம். யோவான் 14:21, என் கற்பனைகளை கை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஆமேன், ஆமேன். இந்த இடத்துல பாருங்க, தேவனிடத்தில் நாங்கள் அன்பு செலுத்துறோம் சொல்லி நிறைய விஷயங்களுக்கு கூட நாங்கள் சொல்றது உண்டு. பாட்டு பாடுவோம் இந்த இடத்துல வந்து, துதி ஆராதனையின் போது நாங்கள் பாடல்களை பாடுவோம். என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, நாங்கள் உள்ள அன்பு செலுத்துகிறேன், அன்பாய் இருக்கிறேன், இப்படி செய்கிறேன், அப்படி செய்கிறேன்னு சொல்லி நாங்கள்
எங்களுடைய வார்த்தைகளின் மூலமாக நாங்கள் அவர்களே அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய உதடுகளினாலே என்னை துதிக்கிறீங்க, ஓகே பிரச்சனை இல்லை, ஆனால் நான் சொல்கிறத நீங்கள் செய்கிறீங்க இல்லையே. ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்கிறார், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைகொள்ளுகிறவனே, அதாவது அதற்கு கீழ்ப்படுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். சொல்கிற வார்த்தையினால் அல்ல, பாடல்களினால் அல்ல, கீழ்ப்படிதல் எங்கே இருக்கிறது. கீழ்ப்படிதல் இருந்தால்தான் நீ என்னில் அன்பு செலுத்துகிறாய்ங்கிறத நாங்கள் ப்ரூஃப் பண்ணுறோம்னு சொல்லி சொல்கிறார். அதை நாங்கள் நிச்சயப்படுத்துகிறோம் எப்படி, நான் ஆண்டவரில் அன்பு செலுத்துகிறேங்கிறத நிச்சயப்படுத்துகிறோம் எப்படி, அதுக்கு கீழ்ப்படுகிறதன் மூலமாக. சில பேர் சொல்லுவாங்க, சில கிறிஸ்தவர்களை நான் கேட்டிருக்கிறேன், இன்றைக்கு இன்றைக்கி எனக்கு காலையில் ஜெபிக்கிறதுக்கு டைம் கிடைக்கல, இன்றைக்கி நாளே சரியான அப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிலர் சொல்லுவாங்க, இன்றைக்கு காலையில் எனக்கு வேதத்தை வாசிக்க கிடைக்கல, அதனால் எனக்கு ஃபுல் அப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் காலையில் 15 நிமிஷம் வேதத்தை வாசித்து 15 நிமிஷம் ஜெபிச்சுட்டு நாள் முழுவதுமாக தேவனுக்கு விரோதமான, வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை செய்வீங்களா இருந்தால், மனைவியை ஏசுறது, பிள்ளைகளை ஏசுறது, மற்றவங்களோட சண்டை போடுறது, வஞ்சிக்கிறது, பிழையான காரியங்கள் செய்கிறது, பொய் சொல்கிறது, திருடுறது, இந்த மாதிரி காரியங்கள் நாங்கள் செய்வோமாக இருந்தால் அந்த 15 நிமிஷம் ஜெபத்துக்கான பயன் என்ன, அந்த 15 நிமிஷம் வேத வாசிப்புக்கான பயன் என்ன? நான் அதை குறை சொல்லலை, நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லலை, முடிஞ்ச அளவு வாசிங்க, முடிஞ்ச அளவு தியானிங்க, ஜெபம் பண்ணுங்க, எவ்வளவு நேரம் எடுக்க முடியுமோ அதை செய்யுங்க. ஆனால் கீழ்ப்படிவு எவ்வளவு முக்கியம் என்கிறதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்படி நான் காலையில் ஜெபிக்கலைன்னு சொன்னால், அவ்வளவு உணர்ச்சி வசப்படுறேன் நான் இருந்தால், அவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லுவோமா இருந்தால் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், நான் சொன்ன அந்த சின்ன விஷயத்துக்கு நீ கீழ்ப்படிந்திருக்கிறாயா? ஆண்டவர் எல்லா வசனத்தை நீங்கள் வேதாமத்தை ஃபுல்லாக கற்று தேரணும், அப்போ தான் உன்னை நான் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுவேன், உன் மேலே அன்பு செலுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை. நீங்கள் கற்றுக்கொண்ட காரியத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களா அதை பார்ப்பார். கீழ்ப்படுகிறது வந்து வேதம் வாசிக்கிறத விட, அதே போல் ஜெபிக்கிறத விட மிகவும் கடினமான காரியம். யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க, ஜெபம் பண்ணுறீங்களா, ஓ பாஸ்டர் இந்த நாள் காலையில் 3 மணிக்கெல்லாம் எழும்பி ஜெபம் பண்ணிடுவேன், நான் 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் ஜெபம் பண்ணிடுவேன். வேதம் வாசிக்கிறீங்களா, ஓ பாஸ்டர் ஒவ்வொரு நாளும் 2-3 அதிகாரம் நான் வாசிக்கிறது உண்டு. கீழ்ப்படுகிறீங்களா, அதையும் கேட்கணும். நாங்கள் எவ்வளவு ஒரு கீழ்ப்படிவு எந்த அளவு எங்களுக்குள்ள இருக்கிறது, ஆண்டவர் சொன்ன காரியத்தை அப்படியே செய்கிறோமா? ஜெபம் பண்ணுறதும் கஷ்டம்னு வேதம் சொல்லுது, வார்த்தை வாசிக்கிறதும் கஷ்டம்னு சொல்கிறது, நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இது ரெண்டையும் விட கடினமானது கீழ்ப்படிதல். அப்படி சொன்னால் யாரால் கீழ்ப்பட முடியும்? என்ன பாஸ்டர் நீங்கள் ஒரே சந்தேகமாக போட்டுட்ருக்கிறீங்க, காலையிலேருந்து ஜெபிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க, வேதம் வாசிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க, கீழ்ப்படிய முடியாதுன்னு சொல்கிறீங்க, அப்போ யாரால் செய்ய முடியும்? எதுக்கு நாங்கள் வாரம் சபைக்கு? வேதத்திலே சொல்லப்படுகிற காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம், மிகவும் முக்கியமான காரியங்களாக. விசேஷமாக தேவன் வந்து கீழ்ப்படிதலை தீவிரமாக கொள்கிறவர், அதாவது தீவிரமான ஒரு காரியமாக எடுத்துக்கொள்கிறவர். நாங்கள் கட்டாயம் கீழ்ப்படியணும்னு அவர் எதிர்பார், ஆப்ஷன் கிடையாது. ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னால், ஆண்டவரே என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகலாம், உங்களுக்கு சுயசித்தம் இருக்குது முடியாது அப்படின்னு சொல்லி, ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு, நீங்கள் கீழ்ப்படியணும்னு எதிர்பார்க்குறாரு. ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையிலே கொடுத்திருக்கிற கட்டளைகள் உங்களுடைய பாதுகாப்புக்காகவும் உங்கள் தேவைகளை சந்திப்பதற்காகவும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏற்றுக்கொள்வீங்களா? ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளைகள் யாவும் உங்களை பாதுகாப்பதற்காகவும் உங்களுக்கு உங்கள் தேவைகளை சந்திப்பதற்காகவும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய கட்டளை கீழ்ப்படுகிறனால அவருக்கு நீங்கள் நன்மை செய்கிற போகிறீங்க இல்லை, அவருக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்கிறோம் ஆண்டவருக்கு, நான் ஊழி செய்கிறேன் ஆண்டவருக்கு, நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் நினைக்காதீங்க. ஆண்டவர் கட்டளை கொடுத்திருந்தால் அதன் நன்மை உங்களுக்கு தான், உங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் அதை செய்ய சொல்கிறாரு. அந்த ஆபாச படங்கள் பார்க்குறதை குறித்து ஒரு செமினார் நடக்குது, ஆண்டவர் என்ன சொல்கிறார், அப்படியான காரியங்களை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறார், விபச்சாரம் செய்யாதீங்க, வேசித்தனம் செய்யாதீங்க அப்படின்னு. ஏன்? உங்களுடைய சரீரத்தையும் உங்களோடு உண்மையாக உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், அந்த உறவை பாதுகாக்கும்படியாகத்தான் ஆண்டவர் அப்படியாக சொல்கிறார். ரெண்டாவது, உங்களுக்கு ஒரு நல்ல
திருமண உறவை கொடுக்கும்படியாகத்தான் ஆண்டவர் அப்படியாக சொல்றார். ஆகவே பாதுகாப்பு, உங்களுடைய தேவைகளின் சந்திப்பு, இது ரெண்டுக்காக தான் கர்த்தர் கட்டளைகள் கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு கட்டளை எடுத்தாலும் அப்படித்தான், முதல்ல அது கசக்கும், நெல்லிக்காய் போல நெல்லிக்கனியும் நெடுநோர் வாட்கும் முன் கசந்து பின் இனிக்கும். முதல்ல கசக்கும். நெல்லிக்காய் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்டு பாருங்க, சாப்பிடாதவங்க. பிறகு இனிக்கும். அதே போல தேவனுடைய வார்த்தையும் அப்படித்தான். அவர் கீழ்ப்படிய சொல்லும் போது அது கசக்கும். கஷ்டம் எங்களுக்கு, கடினமான காரியம். ஆனால் அதனுடைய விளைவோ மிகவும் இனிமையானது, மிகவும் இனிமையானது. ஆகவே தேவனுடைய வார்த்தையில் இது மிக முக்கியமான ஒரு காரியமாக கருதப்படுகிறது. 1:25, யாக்கோபு 1:25 அந்த வசனத்தை நாங்கள் வாசிப்போம். யாக்கோபு 1:25 வாசிக்கிறீங்களா? யாக்கோபு 1:25, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். இதேதான் சங்கீதம், முதலாவது சங்கீதத்திலேயும் நாங்கள் வாசிக்கிறோம். கேட்கிறத மறக்காமல் அதற்கு கீழ்ப்படிந்து அதை செய்கிறவனே தன் செய்கைகளில் பாக்கியவானாய் இருப்பான். எங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பது விருப்பம். நாங்கள் செய்கிற தொழிலில், படிப்பில், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், ஊழியத்தில் நாங்கள் பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறதை நாங்கள் விரும்புவோம். நீங்கள் செய்கிற எல்லா செய்கைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா இருந்தால், வேத வார்த்தை என்ன சொல்லுது? வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராமல், இந்த வார்த்தை தேவன் உங்களை விடுதலையாக்குகிற தேவனுடைய வார்த்தையை உற்று பார்த்து கவனித்து மிகவும் முக்கியமான காரியம் என்று நினைத்து விசுவாசித்து தியானித்து அதன்படி நடக்காவிட்டால் அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்க போகிறதில்லை. ஆவிக்குரிய முதிர்ச்சி எங்களுக்கு கிடைக்க போகிறதில்லை. கீழ்ப்படிவு இல்லைன்னு சொன்னால் ஆவிக்குரிய முதிர்ச்சி எதிர்பார்க்க முடியாத ஒரு காரியம். கீழ்ப்படிதலின் போது தான் நாங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சி அடைகிறோம். அப்படியே சொன்னால் இந்த கஷ்டமான காரியத்தை செய்கிறது யார், யாரால முடியும்? எப்பவுமே எங்களுக்கு ஒரே ஒரு மாடல் தான் இருக்குது, ஒரே ஒரு மாதிரி, பரிபூர்ணமான மாதிரி. யார்? இயேசுப்பா. இயேசு மாத்திரமே தேவனுடைய சித்தத்தை முழுமையாக செய்து முடித்தவர், ஒரு குறையும் கிடையாது. யோவான் 17 சொல்றாரு, நீர் எதற்காக என்னை அனுப்பினீரோ, என்ன சித்தம் கொண்டீரோ, அதை செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 100%, 100% தேவனுடைய தயவான சித்தத்தை பூமியிலே செய்து முடித்தவர் இயேசு மாத்திரமே, இயேசு மாத்திரமே. அவருடைய ஜெப வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க, அவருடைய வேத அறிவை எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அவர் கடவுள் தானே, அதனால் அவர் பிறக்கும் போதே பைபிளோட தான் பிறந்தார், தலையில் பைபிள் ஒன்று இருந்துச்சு, டவுன்லோட் பண்ணிட்டார் ஆண்டவர். பிழை அவர் உங்களை போலவே என்ன போலவே சாதாரண ஒரு மனுஷனாக தான் பூமியில் பிறந்தார். அப்படின்னு சொன்னால் அவர் பழைய ஏற்பாட்டை கற்று தேர்ந்திருக்க வேண்டும். அதை அவர் பயன்படுத்தின விதத்தை நாங்கள் பார்க்குறோம். பிசாசு அவரை சோதிக்கும் போது எப்படியாக வேத வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார்ன்னு சொல்லி. அதே போல தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கும் இயேசுவால் மாத்திரமே பூரணமாக கூடியதாக இருந்தது. ஆகவே தான் அவர் சொல்கிறாரு, நான் பேசுகிற வார்த்தை என்னுடைய வார்த்தை அல்ல, பிதா என்ன பேசுகிறாரோ அதை மாத்திரமே நான் பேசுகிறேன். ஒரு வார்த்தை கூட அங்கால இங்கால நான் சேர்க்கறதில்லை, பிதா என்ன பேசுகிறாரோ அதை தான் பேசுகிறேன். மூன்றாவது கீழ்ப்படிதல், மரண பரியந்தம் தன்னை ஒப்புக் கொடுத்து கீழ்ப்படிந்தார். எதற்காக அவர் வந்தாரோ, பூமியின் மனுஷருடைய பாவங்களை தாங்கி தீர்க்கும்படியாக அவர் வந்தார். பிதாவினுடைய முழுமையான சித்தம் அதை நிறைவேற்றும்படியாக மரண பரியந்தம், அதுவும் சிலுவை மரண பரியந்தம். சிலுவை மரணங்கிறது வந்து நாங்கள் தான் சில படங்களில் பார்க்குறோம், அந்த அவர் இந்த இடத்துல மட்டும் ஒரு சிறிய துணியை கட்டியிருக்கிறாங்க, ஆனால் அவர் முழு நிர்வாணமாக சிலுவையில் அறையப்பட்டார். எவ்வளோ ஒரு கேவலமான நிந்தையான மரணத்தை அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும். அதற்கு பரிபூர்ணர் அவர், எந்த பாவமும் அறியாதவர், எதற்காக அதை செய்தார், எதற்காக அதை செய்தார்? நாங்கள் இப்போ முதல்ல சொன்னமே, எங்களால் ஜெபிக்க முடியாது, எங்களால் வேதம் புரிஞ்சு கொள்ள முடியாது, எங்களால் கீழ்ப்படிய முடியாதுன்னு. இதை எல்லாம் நீங்கள் செய்யும்படியாக அவர் முழுமையாக தன்னை ஒப்புக் கொடுத்து கீழ்ப்படிந்தார். நாங்கள் என்ன செய்யணும்? இலகுவான ஒரு காரியம்,
விசுவாசத்தினாலே நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இயேசுப்பா இது எல்லாமே உண்மைக்குமே கடினமான காரியம், உண்மையாக ஜெபிக்கிறது எனக்கு கடினமான காரியம், தேவனுடைய வார்த்தை புரிந்து கொள்ளுதல் கடினமான காரியம், சொல்லுகிற எல்லா காரியங்களுக்கும் கேள்வி கேட்காம கீழ்ப்படுகிறது கடினமான காரியம், ஆனால் இது எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்தீர், ஆகவே எனக்கூடாக நீங்கள் வாழும்படியாக நான் இடம் கொடுக்கிறேன், உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்து வாழ இடம் அளிப்பது தான் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். கிறிஸ்துவால் மாத்திரமே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும், இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு சொன்னால் வேற ஆப்ஷன் கிடையாது, வேற வழி கிடையாது. அவரை கூப்பிட்டு என் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க ஆண்டவரே, இதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்ட அந்த கணத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். அப்படின்னா நாங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம், பரிசுத்த ஆவியானவர் சொல்லும் ஆண்டவரே என்னை ஆளுகை செய்யும், ஒவ்வொரு கணமும் என்னை ஆளுகை செய்யும், தேவனுடைய சித்தப்படி நான் நடக்கவும், தேவனுடைய சித்தப்படி நான் ஜெபிக்கவும், அவருடைய வார்த்தையை வாசித்து புரிந்து கொள்ளவும் எனக்கு கிருபை செய்யும். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே என்னோடு இடைப்படும், என்னோடு பேசும் அப்படின்னு சொல்லி. முதிர்ச்சின்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் ஒரு 10-20 வருஷத்துக்கு பிறகு வேதாகமத்தை நான் இத்தனை தடவை வாசிச்சிட்டேன், நான் படிச்சுட்டேன், நான் பைபிள் காலேஜில் போய் படிச்சுட்டேன், நான் இனிமேல் வாசிக்க தேவையில்லை, நான் இனிமேல் தேவனுடைய வார்த்தையை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறது முதிர்ச்சி அல்ல. நீங்கள் முதிர்ச்சி அடைய 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 தேவனோடு இன்னும் நீங்கள் நெருங்கி வருவீர்கள், அவருடைய வார்த்தை அதிகமாய் அக்கறையோடு தியானிப்பீர்கள், அதுதான் உண்மையான முதிர்ச்சி. என்ன சொன்னால் உங்களுக்கு போக போக புரியும் என்னால் இது முடியாதப்பா, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்னால் முடியாது, ஊழியம் என்னால் முடியாது, நான் செய்கிற தொழில் என்னால் செய்ய முடியாது. ஆண்டவரே நீங்கள் இடைப்படலைன்னா, நீங்கள் எனக்கு உதவி செய்யலைனா, நீங்கள் என்னை பெறப்படுத்தலைன்னு சொன்னால் நான் செய்கிற எல்லா காரியங்களும் விருதாவாக இருக்கும் அப்படிங்கிற நிலைமைக்கு நாங்கள் வருவோம். அதைத்தான் கிறிஸ்தவ முதிர்ச்சி அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். எங்களுடைய எல்லா காரியங்களிலும் தேவனை நம்புவதே ஆவிக்குரிய முதிர்ச்சி. ஆமேன், 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 ஆமேன்.